நடிப்பின் நவரசங்களை கண்களில் காட்டி காண்போரின் மனங்களை கொள்ளை கொண்ட கலியுலக தாரகை நடிகை சாவித்ரி. இவரின் 87வது பிறந்த தினம் இன்று. சினிமாவில் புகழின் உச்சம் தொட்ட நட்சத்திரமும் இவரே. துயரத்தின் ஆழத்தை அறிந்த நட்சத்திரமும் இவரே. சரசவாணி தேவி என்ற இயற்பெயரை கொண்ட நடிகை சாவித்ரி நடிகையர் திலகம் என அழைக்கப்பட்டார். ஆந்திர மாநிலம் குண்டூரில் சிராவூர் என்ற சிற்றூரில் 1935 டிசம்பர் 6 பிறந்தார். திசங்கர குருவையா சுபத்ரம்மா தம்பதியரின் 2வது மகளாக பிறந்தார் சாவித்ரி. நடிகை, இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகத்தன்மை கொண்டவர். 6 வயதிலேயே தந்தையை இழந்த இவர் 8 வயதில் இசை நடனம் கற்க ஆரம்பித்தார். 1950 நாட்டிய நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற இவரின் நடனம்தான் சினிமா வாய்ப்பினை பெற்றுத்தந்தது. சம்சாரம் என்ற தெலுங்கு படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்தது. சாவித்ரியின் நடிப்பு திருப்தி இல்லாததால் நிராகரிக்கப்பட்டார். இந்த ஏமாற்றத்தையே சவாலாக எடுத்துக்கொண்டார் சாவித்ரி. பாதாள பைரவி படத்தில் இவர் ஆடிய நடனம் பலராலும் ரசிக்கப்பட்டு நாயகியாக நடிக்கும் வாய்ப்பினையும் பெற்றுத்தந்தது. 1952 வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் படம்தான் இவர் நாயகியாக அறிமுகமான முதல் தமிழ் படம். இவர் நடித்த தேவதாஸ் படம் தெலுங்கு தமிழ் இரண்டிலும் வெற்றி பெற்று சாவித்ரியின் நடிப்பை பறைசாற்றியது. 1954 வெளியான மனம்போல் மாங்கல்யம் படத்தில் முதன் முதலாக சாவித்ரியும் ஜெமினி கணேசனும் இணைந்து நடித்தனர். தொடர்ந்து மிஸ்ஸியம்மா, குணசுந்தரி, மாமன் மகள், பிரேம பாசம், மாயபஜார், கற்புக்கரசி என பல படங்களில் இருவரும் இணைந்து நடித்தனர். திரையில் ஜோடியாக வலம் வந்த இவர்கள் பின்னாளில் நிஜ வாழ்விலும் இணைந்தனர். இதற்கு வித்திட்ட திரைப்படம் மிஸ்ஸியம்மா. அன்றைய லக்ஸ் விளம்பரத்தில் இடம்பெற்ற இருவரின் கையொப்பம்தான் இவர்கள் திருமண பந்தத்தை வெளிக்கொண்டு வந்தது. சாவித்ரி ஜெமினி தம்பதியருக்கு விஜய சாமுண்டீஸ்வரி என்ற மகளும் சதீஷ் என்ற மகனும் உள்ளனர். நடிகைகளில் முதன் முதலாக வீட்டில் நீச்சல் குளம் கட்டியவர் சாவித்ரி தான். சாவித்ரியின் நடிப்பாற்றலுக்கு பல படங்களை நினைவு கூறலாம். சிவாஜியின் தங்கையாக இவர் நடித்து 1961 வெளிவந்த பாசமலர் படம் சிறப்புக்குரியது. அண்ணன் தங்கை பாசத்திற்கு இன்று வரை உதாரணம் சொல்லப்படும் படம் பாசமலர். அந்த அளவிற்கு நிஜ அண்ணன் தங்கையாக வாழ்ந்து காட்டினர். சிவாஜிக்கு இணையாக நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதால்தான் அவரை நடிகையர் திலகம் என அழைத்தனர். 1964 வெளியான நவராத்திரி படத்தில் 9 வேடங்களில் சிவாஜி நடித்தார். அந்த 9 கதாபாத்திரத்தோடும் சாவித்ரி ஈடுகொடுத்து நடித்தது அவரது நடிப்பாற்றலுக்கு இன்னும் ஓர் உதாரணம். இந்த படத்தில் இவரது நடிப்பை பார்த்து வியந்த சிவாஜி என்னையும் மிஞ்சிவிட்டார் என சாவித்ரியை பாராட்டினார். சிவாஜியுடன் இவர் இணைந்து நடித்த முதல் படம் பெண்ணின் பெருமை. ஜோடியாக நடித்த முதல் படம் அமர தீபம். இவ்விரண்டு படங்களும் 1956 வெளிவந்தன. ஏவிஎம் தயாரிப்பில் சாவித்ரி நடித்த முதல் படம் செல்லப்பிள்ளை. வெளியான ஆண்டு 1955. 1957 வெளியான மகாதேவி என்ற படத்தில் எம்ஜிஆருடன் இணைந்து முதன் முதலாக நாயகியாக நடித்தார். சாவித்ரி நடித்த கடைசி தமிழ் படம் பிராப்தம். 1971 வெளிவந்த இந்த படத்தை அவரே இயக்கி தயாரிக்கவும் செய்தார். நடிகையர் திலகம் என்ற அடைமொழியோடு வெளிவந்த முதல் திரைப்படம் 1962 வெளிவந்த வந்த பாசம். சாவித்ரியின் 100வது திரைப்படம் கொஞ்சம் சலங்கை. இது அவர் நடித்து வெளிவந்த முதல் முழு நீள வண்ணப்படமாகும். நடிகையாக மட்டுமல்லாமல் தயாரிப்பாளர், இயக்குநர் என பன்முகத்தன்மையையும் வெளிப்படுத்தினார். சின்னாரி பாப்புலு என்ற தெலுங்கு படத்தை இயக்கி தயாரித்தார். இதே படத்தை தமிழில் குழந்தை உள்ளம் என்ற பெயரிலும் தயாரித்து இயக்கினார். ஏ நாகேஸ்வரராவும் இருவரும் இணைந்து நடித்த மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படம் மூகமனசுலு. இந்த படத்தை தமிழில் பிராப்தம் என்ற பெயரில் இயக்கி தயாரித்து சிவாஜியோடு இணைந்து நடிக்கவும் செய்தார். பிராப்தம் படம் நடிகை சாவித்ரிக்கு மிகப்பெரிய தோல்வி படமாக அமைந்தது. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி, என் டி ராமாராவ், ஏ நாகேஸ்வரராவ் என அன்றைய அனைத்து முன்னணி நாயகர்களோடும் இணைந்து பணிபுரிந்து தென்னிந்திய திரையுலகின் முடிசூடா ராணியாக வலம் வந்தார் சாவித்ரி.
தென்னிந்திய ஹிந்தி மொழிகளில் 300க்கும் அதிகமான படங்களில் நடித்துள்ளார் சாவித்ரி. பின்னாளில் வாழ்வின் ஏழ்மை நிலைக்கு சென்று மிகவும் கஷ்டப்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டு 19 மாதங்கள் கோமா நிலையிலேயே வாழ்ந்தார். 1981 டிசம்பர் 26 கோமா நிலையிலேயே தனது 46வது வயதில் இயற்கை எய்தினார். 1960 சிவராகு மிகிலேடி என்ற தெலுங்கு படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ராஷ்டிரபதி விருது வென்றார். தமிழக அரசின் கலைமாமணி, ஆந்திர அரசின் நந்தி போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார். இந்திய அரசு 2011 அஞ்சல் தலை வெளியிட்டு அவருடைய சிறப்புக்கு கௌரவம் சேர்த்து மகுடம் சூட்டியது. இவரது வாழ்க்கைப்படம் மகாநடி என்ற பெயரில் கீர்த்தி சுரேஷ் நடிக்க படமாகவும் வெளிவந்தது. திரைத்துறையில் தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கி திரையில் மின்னியவர் இந்த வெள்ளி தாரகை. சாதனை நாயகியாக வலம் வந்து வேதனையில் விழுந்த இந்த நடிகையர் திலகம் சாவித்ரி இன்று இல்லை என்றாலும் நடிகையர் திலகமாக மக்கள் மனதில் என்றும் வாழ்வார்.